ஹே ஆஸ் வெல்கம் பேக் டேபிள் மேலே என்ன பெரிய டப்பான்னு பார்த்துட்டுறீங்களா ரொம்ப பெரிய டப்பாலாம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் டப்பா இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தினா ஒன் ஓடியோவில் இருந்து ப்ரோ டென் அப்படின்னு ஒரு ஹெட் செட் இருக்குது ஸோ அண்ட் இந்த ஹெட் செட் வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க அண்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஹெட் செட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அபாக்ஸிங் வீடியோ பார்த்துருவாங்க அன்பாக்சிங் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒன் வந்து ப்ரோ டென் மாடல் இது இதுலேயே வந்து ப்ரோ ஃபிஃப்டி கூட இருக்கு ப்ரோ ஃபிஃப்டி வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸு பட் இது வந்து ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸ் இங்கேயே வந்து டிஜே ஹெட்ஃபோன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதாக சவுண்ட் மானிட்டரிங்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து பயங்கரமாக கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதில் ஸ்டிக்கரில் நம்ம பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த் எக்ஸ்டெண்டர்ட் வாரண்ட்டி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க சைட்டில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹைஃபை சவுண்ட் குவாலிட்டி இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சைட் மானிட்டரிங் சப்போர்ட் கூட இருக்குது கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபோல்டபுள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நம்ம செக் பண்ணலாம் அடாப்டர் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க அதுவும் வந்து பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஷார்ப் கோட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக் சைடு நம்ம வந்துன்னா மாடல் நம்பர் போட்டிருக்காங்க ப்ரோ டென் மாடல் தான் இது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஹெட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்குது ஸ்பீக்கரோட அந்த சைஸ் நம்ம பார்த்தினா ஃபிஃப்டி எம்எம் ட்ரைவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பட் இதை வந்து நியூ டைமியம் ட்ரைவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளக் டைப் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டைப்பும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எம்எம் ரெண்டு விதமான கேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாக்ஸில் பார்க்கும்போது தெரியுது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இம்பிடன்ஸ்னு பார்க்கும்போது தேர்ட்டி டூ ஓம்ஸ் இருக்குது ஸோ ரேட்டிங் பவர்னு பார்த்தோன்னா தேர்ட்டி மில்லி வாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸ் மேலே பார்த்தோன்னா ப்ரைஸிங் எங்கே போட்டிருக்காங்க காணமே ஸோ எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் எயிட்டி த்ரீனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆக்சுவலாக இது அமேசானில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த பிரைஸ்க்கு வந்து வேரிய இருக்குது சில கலர்ஸ்லாம் நம்ம வேறு மாதிரி சூஸ் பண்ணோன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்க்கும் போது ஸோ மேலே இந்த ஃப்ளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு டப்பா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் டப்பா ஓப்பன் பண்ண உடனே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட் சைடில் வச்சிடலாம் வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஒரு லெதர் பேக் இருக்குது செமையாக இருக்குது செம ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது பேகு ஸோ இந்த பைக்குள்ளே பார்த்தோன்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது ப்ளூ கலர்னு போட்டிருந்தது சைட்டில் பட் இது வந்து ஒரு கிரே கலரில் இருக்குது பட் கலர் ரொம்ப கூலாக இருக்குது அண்ட் இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுமையாக ஹெட்ஃபோன்ஸ்க்கு வரலாம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்த பாக்ஸ்குள்ளே வந்தோம்னா யூசர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது புக்கு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுமையாக உட்காந்து நீங்கள் படித்து பாருங்கள் ஃபெஜுகேஷன்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபெசிகேஷன்லாம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ப்ராடக்ட் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதிக்கி இதெல்லாம் சைடில் வச்சிடலாம் அடுத்து பாக்ஸில் பார்த்தோன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கார்டு க்யூஆர் கோடு வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கனா டூ இயர்ஸ்க்கான வாரண்ட்டி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து இந்த க்யூஆர் கோட் வந்து நம்ம ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து இவங்க சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படி பண்ணால் டூ இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும் அண்ட் இன்னொரு கார்டு நம்ம பார்த்தோன்னா அமேசானில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கான ரீஃபண்ட் வந்து தராங்க கண்டிப்பாக வந்து நம்ம கேபிள் வரலாம் கேபிள் பார்த்தோன்னா அதே சேம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் கலரில் தான் இருக்குது ப்ளூ கலர்னு நான் பார்த்தேன் ஸோ ப்ளூஷாக இருக்குதுன்னு பார்த்தா கிரே கலரில் இருக்குது பட் இந்த கலர் வந்து செமையாக இருக்குது ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் கொடுத்துருக்காங்க மைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கால்ஸ் வந்து நம்மளால் எடுத்து பேச முடியும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம்எம் ஜாக் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ரெண்டு வந்து நம்ம பிசி இல்லை லேப்டாப் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் இந்த கேபிள் பார்த்தோன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பை தி சேம் டைம் வந்து செம்ம லென்த்தாக இருக்குது அண்ட் இந்த கேபிள் நம்ம பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் சார்ஜ் இந்த கேபிள் வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்குது லென்த்து அண்ட் இதோட லென்த்து பார்த்தோன்னா டூ மீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்குது ஸோ நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கும் டெஸ்டாப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க பில்டு குவாலிட்டின்னு எடுத்துட்டுனா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க பட் இது நீங்கள் இந்த ஹிஞ்சஸ் இருக்குது பாத்தீங்களா இந்த ஹிஞ்சஸ்க்கு வந்து நாலு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹிஞ்சஸ் வந்து நீங்கள் திருப்பும்போது கூட பயப்படாமல் திருப்பலாம் ஸோ ஹிஞ்சஸ் நல்லா சாலிடாக இருக்குது ப்ளஸ் மேலே இருக்க எல்லாமே வந்து செம்ம கொஷனபுள் ஃபீல் இருக்குது ஸோ பேடிங் அதுக்கப்புறம் இயர் கப்ஸில் கொடுத்துருக்க பேடிங் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இயர் கப்ஸில் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் ஃபினிஷ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது டூ தௌசண்ட் ருப்பீஸ் ஹெட்செட்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீமியம் குவாலிட்டி டிசைன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம கம்ப்ளீட்டா ஸோ இந்த கப்ஸ் பார்த்தோன்னா நைன்டி டிகிரி வரைக்கும் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும் அதுவும் இந்த ஹிஞ்சஸ் பாத்தினா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டேஷன் நம்மளுக்கு எப்போ ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர்கப்ஸ்ல கூட நம்ம வந்து லிசன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெட்டேடபில் வந்து எல்லாருக்குமே இது யூஸ் ஆகாது பட் அந்த ஃபீல்டில் அந்த டிஜேவாக இருப்பாங்க பார்த்தீங்களா இதுவே வந்து டிஜே ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி செட் ஆகுதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் அது வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் நம்ம பார்த்தோன்னா கப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பட் கப்ஸ் உள்ளே இருக்குது அந்த குஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஹெட்டில் மாட்டிகிட்டு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ப்ளஸ் ஹெட்செட் வந்து கொஞ்சம் ஹெவியான ஹெட்செட்டு ஸோ ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஹெவினஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து பழகிடும் ஹெட்செட்டோட ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் பேண்ட் இருக்குது இந்த இடத்துல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெச் பண்ணால் கூட வந்து நல்லா ஆகுது ஸோ இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே ஸ்டெச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் ஸ்டெச் பண்ணியுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபுலாகவே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டிசைனு பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது இனிஷியலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா பெரிய ஹெட்செட் இது பட் போக போக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பழகிடும் பட் ஸோ ஸ்டார்டிங் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட் டே பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருந்து என் தம்பி வந்து நான் இதை யூஸே பண்ண மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறமா நான் எடிட்டிங் பர்பஸ்க்காக கம்ப்ளீட்டாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வெயிட் வந்து பழகிடும் இல்லை நார்மலாகவே நீங்கள் ஒரு க்ளாஸ் வேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க யூஸ் பண்ணாத டைமில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வச்சிடலாம் இந்த இயர் கப்ஸ் மேலே இருக்க குஷன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கல்ட்டி வெளில எடுத்துடலாம் பட் இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது கொஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ஹெட் செட்டில் ரெண்டு அவுட்புட் போட் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு அவுட்புட் போட் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஒரு கேபிள் தான் இந்த கேபிள் வந்து நீங்கள் நார்மலாக மொபைல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம் இதுலேயே வந்து இன்பில்ட்டாக மைக் வந்தது மைக்கோட கூட அந்த பட்டனும் வருது ஸோ இதில் நீங்கள் கால்ஸ் எதாவது பேசணும்னு நினச்சிங்கனா கூட சமையாக இருக்குது மைக்கு குவாலிட்டியுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கேபிளோட லென்த்துன்னு பார்த்தினா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு மீட்டருக்கு மேலேயே வரும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ப்ளஸ் அடுத்து இன்னொரு லென்த்தியான கேபிள் கொடுத்துருக்காங்க இது பட் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம சிஸ்டமில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இன்னொரு சைடு பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜாக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம இந்த அவுட்புட்லேயே ஹெட் செட்லேயே வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இன் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹெட் செட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கனெக்டிங் வயர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ரெண்டு ஹெட் செட்டில் வந்து பாட்டு கேட்கலாம் ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஹெட் செட்டில் பட் சவுண்டு குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா அதுதான் வந்து பெரிய விஷயமே ஹெட் செட்டில் பட் இதுவும் வந்து ஒரு பெரிய ஹெட் செட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் என்னோட மொபைல் இல்லாமல் வந்து இந்த ஹெட் செட் ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இம்பிடென்ஸ்னு பார்க்கும்போது தேர்ட்டி டூ ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக நம்ம எந்த மொபைலில் வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து எல்ஜி ஜி மாதிரி டேக் இருக்க ஃபோன்லனால் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து செம்மையாக இருக்குது ஸோ மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது பேஸ் வந்து ரொம்ப ஒரு பூஸ்டட் பேஸ் தான் இருக்குது பட் ரொம்ப அப்படியே டம் 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 நடிக்கிற மாதிரி இல்லை சில ஹெட்செட்லாம் பார்த்தோன்னா பேஸ் பூஸ்டட் ஹெட்செட்னு சொல்லுவாங்க பட் பேஸ் ரொம்ப பூஸ்டாக இருக்கும் மற்ற ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் செம்மையாக டாமினேட் பண்ணோம் இதில் அந்த மாதிரி இல்லை பேஸ் நல்லா பூஸ்டடாக இருந்தாலும் நான் பேஸ் லவர்ஸ் கூட இந்த பேஸ் நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்கும் ஓக்கல்ஸ் மாதிரி மிட் டோன்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அதெல்லாமே பிரச்சனையே கிடையாது ஹை டோன்ஸ் மாதிரி மியூசிக்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா செம்ம சாலிடான அவுட் புட் கிடைக்குது ஸோ ஓவரால் நம்ம கன்சிடர் பண்ணும்போது லோ மிட் ஹை டோன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆகி கொடுக்குது நம்மளுக்கு பட் பேஸ் லைட்டாக வந்து ஒரு பூஸ்டடாக ஃபீல் தான் இருக்குது இதோட மியூசிக் அவுட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த டூ தௌசண்ட் ருபீ பிரைஸ் ப்ராக்கெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மியூசிக் குவாலிட்டி வந்து மாசாக இருக்குது பட் எனக்கு இந்த ஹெட்செட் அனுப்பிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து எல்லாரையும் இதை வாங்கிக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேவையில்லாத பொருளை வந்து எதையுமே வந்து வீட்டில் அடிக்க வச்சிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பிரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு ஹெட்செட் பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை